எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிப்ஸ் பாக்ஸ்ல பாத்திரம் தேய்ச்சி கவுக்குற கூடைய பத்தி தான் பார்க்க போறோம். யூஸ்வலா எல்லா வீட்லயும் பாத்திரம் தேய்ச்சி கவுக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஓட்டை கூட செலக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா பாத்திரம் நல்லா காயணுங்கிறதுக்காக. சில பேர் வீட்டுல இந்த மாதிரி க்ளோஸ் டப் கூட செலக்ட் பண்ணுவாங்க. இதுல என்ன பிரச்சனை வரும்னா தண்ணி வெளியே போறதுக்கு வழியே இருக்காது, ஸோ பாத்திரமும் உருப்படியே காயாது. இந்த ஓப்பன் டப்ல என்ன பிரச்சனை வரும்னா தண்ணி எல்லாம் வெளியே போய் பாத்திரம் சூப்பரா காஞ்சிரும், ஆனா கீழே இருக்க அந்த கல் அந்த மேடையில பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் ஓரத்துல போய் போய் நின்று நின்று இந்த மாதிரி அந்த உப்பு தண்ணியோட கரை வெள்ள வெள்ளையா படிஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை தேய்ச்சி கழுவுறதுக்கு ஒரு நாள் நம்ம தனியா ஸ்பெண்ட் பண்ணணும். இதுவே வர்க்கிங் விமனா இருந்தா அதுக்கு கூட டைமே இருக்காது, ரொம்ப கன்றாவே ஆயிடும் அந்த மேடை. சோ இதுக்கு தான் இன்னைக்கு டிப்ஸ். என்னன்னா இந்த க்ளோஸ் டப்பையும் ஓபன் டப்பையும் ஒண்ணா சேர்த்துட்டீங்கன்னா இதுல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த க்ளோஸ் டப் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளார அந்த ஓபன் டப்பையும் வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுவின எல்லா பாத்திரத்தையும் உள்ளுக்குள்ளதான் போடணும். சைட்ல வந்து உங்களுக்கு வந்து கரண்டி தொங்க விடுறதுக்கெல்லாம் கம்பார்ட்மெண்ட் அந்த ஓபன் டப்ல இருக்கும், ஆனா கூட அதுல எல்லாம் தொங்க விடாம எல்லாத்தையும் உள்ளே போட்டுரும். ஏன் அப்படின்னா அந்த ஓபன் டப்ல இருக்கிறது எல்லாமே தண்ணி வடிஞ்சு நல்லா காஞ்சிரும். அதே நேரத்தில் அந்த க்ளோஸ் டப்பில் தண்ணி சேர்ந்துரும், தரையில் தண்ணி படவே படாது. பாருங்க இந்த மாதிரி நீட்டாக இருக்கும், லைட்டாக பட்டால் கூட வைப்பரை வச்சு வைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு காமிக்கிறேன், இன்னும் நல்லாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பாத்திரம்லாம் காஞ்சிருச்சு, நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க டப்பையும் தூக்கிட்டா பாருங்க தரையில் தண்ணி போயிருக்காது, கீழே அந்த க்ளோஸ் டப்பில் தான் தண்ணியெல்லாம் சேர்ந்துருக்கும். இதை தூக்கி நீங்கள் அசால்ட்டாக சிங்கில் ஊற்றிடலாம், அவ்வளோதான். வேலை ரொம்ப சிம்பிள் ஆகிடும், நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வேலையாக இருக்கும். அதனால தனிப்பட்டு நம்ம உட்காந்து அந்த மேடையை வந்து கழுவிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சும்மா எனக்காவது ஒரு நாள் தண்ணி வச்சு தள்ளி விட்டால் போதும், தூசி இருக்கிறது மட்டும், அவ்வளோதான். ஸோ நம்ம தரையும் நம்ம நல்லா பாதுகாத்துக்கலாம், அதே நேரத்தில் வந்து பாத்திரமும் நல்லா காஞ்சிரும். இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான டிப்பாக இருக்கும், எங்கள் வீட்டில் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஆசை ஆசையாக கட்டின வீட்டில் இந்த மாதிரி வெள்ளையாக உப்பு தண்ணி கரையெல்லாம் படையும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்படிலாம் இல்லாமல் பத்திரமா பார்த்துக்கணும். இதுவே நம்ம வாடகை வீட்டில் இருந்தால் கூட நம்ம வீடை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கும்போது நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும், ஓனருக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸை. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு பவர் கிளாஸ் ப்ரொடக்ஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இட்ஸ் மீ பிரியா வினோத். டேக் கேர்.